ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் பிளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன், நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டிக்கிறேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, ஜிங்கலால தான் என்னென்னா ஒரே வத்தல் போடுறதில் எல்லாருமே பிஸி ஆகிடுவோம். மொட்டை மாடியில் யாருமே ஃப்ரீயாக இடம் இருந்தால் காசுமா விடுறதில்ல, அங்கங்கே வத்தல் புழிஞ்சிருவோம். அதை மாதிரி தாங்க நம்ம இப்போது ஒரு டேஸ்டியான சத்தே குறையாத ஒரு பாவக்காய் வத்தல் போட போகிறோங்க. இதுக்கு நான் கடையிலிருந்து 1 கிலோ பாவக்காய் வாங்கியிருக்கிறேன். நல்ல பெரிய பெரிய பாவக்காவை வாங்கிக்கோங்க. இந்த பாவக்காவை முதல்ல நல்லா கழுவி தண்ணி வடிய எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. முத்தலாக இருந்தால் விதைகளை எடுத்துருங்க. முத்தல் இல்லை, பிஞ்சாக இருந்ததுன்னா விதைகளோடைய நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை பாவக்காவை ஆவியில் வேக வைக்க போகிறோம், ஓகேவா? ஏன்னு கேட்டால் ஆவியில் வேக வைக்கும்போது அதோட சத்துக்கள் வந்து குறையாமல் அப்படியே நமக்கு வத்தல் வந்து எம்மியாக கிடைக்கும். இப்போது நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சிட்டோன்னா இந்த கசப்புத்தன்மையெல்லாம் அந்த தண்ணியோடு போயிடுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஆவியில் வேக வைக்கிறது நல்லது. இப்போ நான் இந்த பாவக்காவை மசாலா போட போகிறேன். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, 3 பொருள் தான். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. இதை நல்லா போட்டு அந்த பாவக்காயில் மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour அப்படியே வைக்க போகிறோம். நான் தண்ணி வடிகிற அந்த வடிகட்டி இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியில் தான் இந்த மசாலாக்களை போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உப்பு சேரும்போது பாவக்காயில் இருக்கிற தண்ணி எக்ஸ்ட்ராஸ் வந்து கீழே சொட்ட ஆரம்பிக்கும். அது இல்லைன்னா நம்ம நார்மலான ஒரு பாத்திரத்தில் வச்சோம்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அந்த தண்ணி சொத சொத நிற்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு விரவி வச்சோன்னா அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற ஊற கீழே சொட்டிடும். ஸோ இப்படி நம்ம ஒரு 1/2 hour வந்து இந்த பாவக்காவை மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் போட்டு நல்லா இது மேரினேட் பண்ணி ஊற வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஆவியில் வேக வைக்கிறதுக்கு என்னோடய எலக்ட்ரிக் கேட்டு இல்லைன்னு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் 2 வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அடியில் தண்ணி ஊற்றி மேலே வெறும் பாத்திரத்தில் இந்த பாவக்காவை போட்டு மூடிடுங்க. கரெக்டாக ஒரு 5 பாவக்காய் வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நமக்கு இதில் தேவையான அளவு உப்பு இருக்கும், காரம் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் வச்சு நல்லா காய வைக்கணுங்க. ஒரு 2 காய வச்சாலே போகிறோம், அடிக்கிற வெயிலுக்கு சட்டுன்னு காஞ்சிரும். நான் அடுத்ததையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் கொத்தவரங்காயில் பண்ணலாம், கோவக்காயில் பண்ணலாம். இப்போது காய் எந்த சீசன் எந்தெந்த காய் சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் செய்யுங்க. வர நாட்களில் நான் நிறைய வத்தல் ரெசிபீஸ் போடுவேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாவக்காயை இப்படி நல்லா வேக வச்ச பாவக்காயை எடுத்து அடுக்கி காய வைக்கணும். பாவக்காய் சூப்பராக காஞ்சிருச்சு 3 அழகாக பார்க்குறதுக்கு. சத்துக்கள் குறையாமல் அப்படியே நமக்கு பாவக்காய் காய்ச்சி நம்மளோட வத்தல் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இதை நல்லா காய வச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் போடுறது மிகவும் சிறந்தது. இப்போ நம்ம பாவக்காய் வத்தல் பொரிச்சிடலாம், ஓகேவா? நான் எங்களுக்கு தேவையான பாவக்காயை எடுத்துருக்கிறேன். சாம்பார் இன்னைக்கு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த பாவக்காயை வத்தலை பொரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வத்தல் பொரிக்கிற நேரத்தில் மட்டும் அடுப்பை வந்து மிதமான தீயில் வைக்கிறாங்க. ஹையாக வச்சா சீக்கிரம் தீஞ்சிரும், அதனால் மிதமான தீயில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி பாவக்காயை பொரித்து எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்ட்டு கிறிஸ்பியாக நமக்கு பாவக்காய் வத்தல், அதாவது கசப்பே இல்லாத பாவக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சுங்க. சத்துக்களும் குறையலைங்க, ஓகேவா? நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.